சரி ஃபர்ஸ்ட் என்ன என்ன பண்ண போறோம் நம்ம? ஃபஸ்ட்டு பாலக்கீரையை அவிச்சுக்கணும். அதோட அவிச்சு வச்சிருக்கீங்க? அவிச்சு வச்சிருக்கேன். கீரையை அவிச்சு வச்சிருக்கேன். கீரையை அவிக்கும் போது மூணு பூண்டு பல் போடணும். ஓகே. கொஞ்சோண்டு ஜீரகம் போடணும். ஓகே. ஜீரகம் போட்டு பூண்டு பல் போட்டு கீரையை போட்டு அவிச்ச கீரை வச்சு இது என்ன பண்ண போறீங்க? இதை மிக்சியில் அரைக்கணும். இது மட்டுமா? ஆமாம். அரைச்சி தரவா? போதுமா? போதும். ஓகே. இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடுப்பு பற்ற வச்சு என்ன ஊற்றிட்டீங்க? கிராம்பு, பட்டை, கிராம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை. இப்போ பிரிஞ்சி இலை. ஓகே. மூணு வெங்காயம். வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சா? நெக்ஸ்ட் இஞ்சி போட்டு இது கூட பச்சை மிளகா போட்டிங்களா? பச்சை மிளகா, இதில் ஒரு பச்சை மிளகா போட்டு நான் எடுத்து தருவா. ஒரு பச்சை மிளகா போட்டு அரைக்கணும். பச்சை மிளகா போட்டு ஒரு அரைக்கணுமா? இதில் தக்காளி போடுங்க. தக்காளி இப்போ போட்டிருக்கீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கிட்டு தக்காளி போட்டிருக்கீங்க. ஓகே, வதக்குங்க. இப்போ இந்த பச்சை மிளகா ஒன்று போட்டு அடிக்கணும். ஆமாம். மிளகா கடைசியாக போட்டு அரைக்கணுமா இல்லை மறந்துட்டு? மறந்துட்டு வந்துட்டீங்களா? சரி, ஞாபகம் மறந்து நான் வந்தோடனே உங்களுக்கு ஞாபகம் மறந்து வந்துருச்சா? சித்தியாக வேலை செஞ்சோம்ல, அதில் மறந்துட்டேன். சரி சரி. ஓகே. மற்றபடி ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே. எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ கூட்டி கேட்டால் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே. பிறகு கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள். இப்போ என்ன பொடி போட்டீங்க? சீரகத்தூளா? கரம் மசாலா தூள், சீரகத்தூள், சீரகத்தூள். இப்போ இது இதுதான் சீரகத்தூள். சீரகம், இது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள், சாரி மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள். எப்போதாங்க இந்த பயிர் அதுக்கிட்டே பயிர் போட்டுருவோம். நானே எடுத்து சாப்பிட்ருவேன். அப்புறம் பக்கத்துலேயே இருந்தால் உப்பு கொஞ்சம் போடவா? உப்பு, உப்பு. இந்த பயிரெல்லாம் உப்பு போட்டு வேக போட்டு வேக, கீரையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கீங்க? இல்லை, கீரையில் உப்பு, கீரையில் உப்பு போடும். ஸோ இதுக்கு மட்டும் போட்டோம். இதுக்கு மட்டும் போட்டோம். இப்போ போட்டுருவா? வா, இந்த கீரையை போட்டு கொதிக்க வைக்கிறீங்க. ஆ, இந்த அவிச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். போட்டு அலசி அதை ஊற்றி. ஆமாம். ஓகே. இது வந்துட்டு தட்டைப்பயிறு, பசலைக்கீரை, கறி, கிரேவி. கிரேவியா? பால் தட்டுக்கலாம். ஆமாம். சரி, கொதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, ஆஃப் பண்ணி. ரொம்பவே சூப்பராக இருக்கு ஜோதி.